ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் மூணு பொருளை மட்டும் வச்சு ஒரு சூப்பரான குல்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்து ஒரு பல்ஸ் மட்டும் வச்சு அடித்து எடுத்துக்கோங்க. நட்ஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணானா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்து அடிக்கிறதுக்கு பதிலாக சின்ன சின்ன பீசஸாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பவுடர் பண்ணி எடுத்தாச்சு, இப்போ அதை தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து வச்சுங்க. இப்போது கலந்து எடுத்தாச்சு, இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போது இது நல்லா கொதித்து பொங்கி வரட்டும். பால் நல்லா கொதித்து பொங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/4 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தான் இதில் நம்ம கஸ்டர்ட் மில்கை சேர்க்கணும். இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்கை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கஸ்டர்ட் மில்க் சேர்த்தோன்னே பால் சட்டன்னு திக்காயிரும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், பால் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நட்ஸ், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா ஆறணும். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம மோல்டில் ஊற்றி வைக்க முடியும். இப்போ இது நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி நீங்கள் டம்ளரில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். இப்போது இதை ஃப்ரிட்ஜில் 8 மணி நேரம் அப்படி இல்லாட்டி நைட்டு ஃபுல்லாக வச்சுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா குல்ஃபி நல்லா செட் ஆயிருச்சு. இதை லேசாக டேப் வாட்டரில் காமிச்சிட்டு மெதுவாக எடுத்திங்கன்னா வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய கஸ்டர்ட் குல்ஃபி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. வெறும் 3 பொருளை மட்டும் வச்சு இந்த குல்ஃபியை நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் மறக்காமல் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.